வணக்கம் நண்பர்களே. மதுரையிலிருந்து மகேஷ் அழகிரி. இவங்க நிறுவனத்தோட பேர் ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ். இந்த நிறுவனத்திலிருந்து என்ன வகையான இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க, அப்புறம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு தேவைப்படக்கூடிய என்ன வகையான ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இதில் பேசியிருப்பாங்க. நாங்கள் இவங்களுடைய நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்போ ஒரு 7 ப்ராடக்டோடு வந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 25 ப்ராடக்ட் வந்திருக்கு. அப்படின்னா அது பிஸ்னஸ் பண்ணாமோட விளம்பரம் தான் காரணம் அப்படின்னு இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்போ என்ன ப்ராடக்ட் அது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பம்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நம்முடைய யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்லேயும் எழுதுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கீழே எழுதலாம். ஓகேங்களா? என்னோடய பேர் பியாரிலால். பிஸ்னஸ் பண்ணலான்டா இருக்கு அந்த பிரசிடென்ட். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரி. இது எங்களோட 3வது மீட்டிங். நாங்கள் வந்து சிறுதானியங்கள் பேஸ் பண்ணி சத்து மாவு, உளுந்தங்களி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் யூனிக் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சத்து மாவு தான். மொதல் நாங்கள் தயார் பண்ண ஆரம்பித்தது சத்து மாவு. மதுரை மீட்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 7 ப்ராடக்டோடு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 25 ப்ராடக்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அதுக்கு பேரிலால் சாரோட அட்வர்டைஸ்மெண்ட் காரணம். த பிஸ்னஸ் பண்ணலாம் .com. அரிசி புட்டு மாவு, பூங்கார் அரிசியில் புட்டு மாவு போட்டிருக்கோம். பூங்கார் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான அரிசின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் வயது வந்த பெண்களுக்கு இதில் புட்டு செஞ்சு கொடுத்தா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றதுனால அந்த பேஸ் படி போட்டிருக்கோம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட ரெசிபி. அவர் பேஸ் பண்ணி சொன்ன பொருட்களை வச்சு நாங்கள் போட்டிருக்கோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தம்பி சொல்லுவாப்பில். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவே மருந்து. இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சாப்பிட்ட உணவில் இருந்து தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% அப்படி பண்ணுறது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டோ இந்த மாதிரி இப்போ அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இதுதான் தேவை, ரொம்ப வேகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். இப்போ எல்லாருமே இந்த இயற்கை முறைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். மாறிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் அந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே ரெடி டு குக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும், காலையில் குக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆகிடும். ஸோ அதுக்காக நாங்கள் அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நாங்களே ஊற வச்சு வறுத்து நிழலில் உலர வச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம். இந்த மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப அவசரமாக வேலை கிளம்பணும், சத்தான உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இதுக்கு மட்டும் கிடையாது, சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். சுகர் பேஷண்ட் மட்டும்தான் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. யாரெல்லாம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே சாப்பிடலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் பொங்கல் மிக்ஸ் இருக்குது, கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இருக்குது. ஜென்ரலாக கொள்ளு கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளும் பார்லி அரிசியும் சேர்த்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொள்ளு, பார்லி அரிசி, சம்பா கோதுமை, ஆளி விதை, பூசணிக்காய் விதை, இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துருப்போம். ஸோ அதனால் இதோட டேஸ்ட் வைஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பிஸ்னஸ் வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் செய்ய நேரம் இருக்காது. அதனால் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களே கூட இந்த மாதிரி எங்கே கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வீட்டிலருந்தே தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இப்போ யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை எங்களோட சொந்த தேவைக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட நம்பர் வந்து 8838083492. இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் 8190871901. இப்போ இந்த சத்துமாவெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 27 வகையான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ இருக்காது. நம்ம வீட்டுக்கு எப்படி தயாரிக்கிறோமோ அதே முறையில் நம்ம தயாரிச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து இந்த சத்துமாவு கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட ஞாபகத்திறன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதாவது ஐக்யூன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சத்துமாவு தேவைப்படுறவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ கொரியரெலாம் நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே சார். இது மாதிரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. முருங்கை இலையில் இட்லி சாதப்பொடி, பூண்டில் இட்லி சாதப்பொடி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேலும் விவரங்கள் தேவைப்படுறவங்க எங்களோட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பல்காக தேவைப்படுறவங்களுக்கும் ஜாப் ஒர்க் மாதிரி தேவைப்படுறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங் வரும்போதும் ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சார் மூலமாக தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மகேஷ் அலகிரி அவங்க சிஸ்டர் ரெண்டு பேரும் அவங்களுடைய நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டை பற்றி விரிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் உங்கள் சொந்த உபயோகத்துக்கு நீங்கள் எடுக்கணும்னு விரும்பினாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில் வந்துட்டு ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும், வளர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் நானும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற தேடுதலையும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தளம் இப்போ தயாராக இருக்குங்க. ஆமாங்க, businesspannalam.com நடத்தும் வியாபார நண்பர்கள் சந்திப்பு இப்போ 20 முறையாக சென்னையில் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வானது ஜூலை 31 காலையில் 9 மாலை 5 வரைக்கும் நடக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றின முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812857633. வாட்ஸ்அப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கூட மெசேஜ் பண்ணலாம். அப்புறம் என்ன, மெசேஜ் பண்ணுங்கள், எங்களுடைய கம்பெனி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே நேரில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம். இது போல் பல தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் எழுதலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.